ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 11 தேதி மார்ச் மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபகிருது வருடம் மாசி மாதம் 27 தேதி சனிக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:28:20. சூரிய அஸ்தமனம் மாலை 6:22:23. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய ராகுகாலம் காலை 9:24 முதல் 10:55 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி மீனம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த நேயர்களே, இன்று மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நிகழ்வுகள், தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள், எண்ணிய காரியத்தையெல்லாம் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய நிலை, புதிய பொருட்கள், புதிய வண்டி வாகனங்கள், வீடு வாங்குவதற்கான திட்டங்கள், வெளிமக்களால் ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலைகள் ஆகியவற்றை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் துர்கை வழிபாடு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தையுமே கடுமையாக உழைத்து முடித்து வெற்றி காண்பீர்கள். தேவையில்லாத குழப்பங்களும் பின்னடைவுகளும் வந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான நாளாகவும் இருக்கிறது. கணவனை அனுசரித்து அல்லது மனைவியை அனுசரித்து செல்வதன் மூலமாக இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமையும். தேவையில்லாத குழப்பங்கள், வாக்குவாதங்கள், பின்னடைவுகளை தவிர்ப்பது நல்லது. சிறுதொரு பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். வெளிமக்களால் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள். இன்று நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள், மகிழ்ச்சியான தருணங்கள், விருந்துகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், நல்ல பொருளாதார முன்னேற்றம், என்ன நினைத்தீர்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள், வீட்டிற்கு தேவையான நீங்கள் எதிர்பார்த்த பொருட்களை வாங்குவதற்கான ஒரு அனுகூலமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் அத்துணை விதமான நிலைகளிலும் வெற்றியை காண்பீர்கள். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தையும் நன்றாக திட்டம் தீட்டி செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். நல்ல பெயர் புகழ் அந்தஸ்தை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேன்மை இருக்கும். எந்த ஒரு காரியத்திலுமே தனித்துவத்தை செயலாற்றி வெற்றி காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகமும் நல்ல மாற்றங்களும், எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன வரவும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளில் உங்களுடைய உழைப்பு சற்று அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். வெளிமக்களால் அனுகூலமான நிலைகளை காண்பீர்கள். பயணத்தாலும் நல்ல மாற்றங்கள் நிலவக்கூடிய நாளாக இருக்கிறது. பொறுமையும் நிதானமும் திட்டமிட்டு செயலாற்றுவதும், புதிய வழிகளை கையாண்டு வெற்றி காண்பதும் இன்று சிறப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையற்ற விரயங்களை குறைப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றமும், வராத கடன்கள் வரப்பெறுதலும், நல்ல மாற்றங்களும், கணவன் மனைவி வழி உறவுகளால் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும்.
இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தையும் முடித்தே தீர வேண்டும் என்று கடினமாக உழைத்து வெற்றி காண்பீர்கள். தேவையற்ற மனக்குழப்பங்களும் வாக்குவாதங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்து வெற்றி காண வேண்டிய நாள் இந்த நாள். பொறுத்தார் பூமி ஆழ்வார். இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று எடுத்து வைத்த எல்லா காரியங்களிலும் வெற்றியையும் மேன்மையையும் நல்ல மாற்றங்களையும் அடையப் போகிறீர்கள். திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல மாற்றங்களை வெளிமக்களால் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரம்மாண்டமான எண்ணங்களை தவிர்த்து தகுதிக்கு ஏற்ப எண்ணுவதும் செயலாற்றுவதும் சிறப்பளிக்கும். இன்று நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று தேவையற்ற அலைச்சல்கள், வெளியூர் பயணங்கள், அதீதமாக முதலீடு செய்யக்கூடிய குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளில் சிந்தனைகள் ஆகியவற்றை பெறுவீர்கள். இந்த நாளில் புதிய முடிவுகள், புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது நன்றாக கவனிக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களையும் குழப்பங்களையும் சண்டை சச்சரவுகளையும் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்று பொறுமையாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள். உங்களுடைய எண்ணத்திற்கேற்ப செயல்படாமல் மற்றவருடைய அறிவுரையை கேட்டு நடப்பது வெற்றியை கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று எண்ணிய காரியங்களெல்லாம் இறை அனுகிரகத்தினாலே கைகூடி மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தும். குழந்தைகளால் மகிழ்ச்சியும் மேன்மையும் ஏற்படக்கூடிய நாள். இந்த நாளில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மறைமுக வருமானங்கள், வராத வருமானங்கள் வந்து சேரும். பிரச்சனைகள் கூட நன்மையளிக்கக்கூடியதாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கணவன் மனைவி வழி உறவுகளால் பொருளாதார மேன்மை இன்று உண்டு. இந்த நாள் நல்ல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கிறது. திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய பொருட்கள் வாங்குதல் அல்லது திட்டம் தீட்டுதல், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான எதிர்கால திட்டங்களை எதிர்பார்த்து தீட்டுவீர்கள். கணவன் மனைவியால் மகிழ்ச்சி உண்டு. தொழில் சார்ந்த நிலைகளிலும் நல்ல மாற்றத்தை அடைவீர்கள். இந்த நாளில் பொறுமை நிதானம் கட்டாயம் தேவை. இன்று நீங்கள் சபரிமலை வாசன் ஐயப்பனை வழிபாடு செய்வது சிறப்பு. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய முதலீடுகள், வெளியூர் பயணங்கள், வெளியூர் பயணங்களுக்கான திட்டங்கள், செய்கின்ற காரியங்களில் புத்திசாலித்தனமாக செயலாற்றி வெற்றி காணக்கூடிய நிலை ஆகியவற்றை காண்பீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. தேவையற்ற குழப்பங்கள், பிரச்சனைகள், பின்னடைவுகளை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இன்று கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பின்னடைவுகள் வந்து நீங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பொறுமையாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்று நீங்கள் சாய்பாபா வழிபாடு செய்வது சிறப்பை மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் நடப்பில் இருக்கிறது. தேவையில்லாத குழப்பங்கள், பின்னடைவுகள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலும் குழந்தைகளாலும் பின்னடைவுகள் ஏற்படலாம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது, பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருப்பது, புதிய முயற்சிகள், புதியவர்களை சந்திப்பது, புதிய பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை தவிர்ப்பது சிறப்பளிக்கும். இன்று உங்களுடைய இஷ்ட தேவதையை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.